ஹாய், வெல்கம் பேக் டு டெக் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசோக் லைலண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஏவிடிஆர், அவதார்னு சொல்லக்கூடிய ஷார்ட் ஃபார்மில் ஏவிடிஆர்னு சொல்லுவாங்க. 28-32 அதுக்கப்புறம் 35-32 சொல்லக்கூடிய வண்டிகள். இந்த வண்டியை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ட்ரக்குன்னு சொல்லலாம். அதாவது மெயினாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு மாடலர் பிளாட்ஃபார்மில் தயாரிச்சிருக்காங்க. இது எல்லாமே 4-axle வண்டியாகும். இந்த வண்டியை பொறுத்தவரையில் மெயினாக வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸும் மைன்ஸ் இந்த மாதிரி இதுகளெல்லாம் பயன்படுத்தப்படுது. நல்ல ஒரு வண்டி. அதே நேரம் பார்த்தோன்னா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது. ஏவிடிஆர் வந்து 35-32, 28-32 அப்படின்னு சொல்லி ரெண்டு வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக, அதுவும் BS6 பேஸ் பண்ணி பண்ணியிருக்கனால நல்ல பொல்யூஷன் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஐ சிக்ஸ் ஜெனரேஷன் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து 8 லிட்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. நல்ல பவர்ஃபுல் என்ஜின், நல்ல ஹார்ஸ் பவர் இருக்குது, நல்ல டார்க் இருக்குது. இதெல்லாம் வச்சு வண்டி வந்து நல்ல லோடிங்கோடு இழுத்துட்டு போகிற மாதிரி அமைப்பில் தான் ப்ரொவைட் பண்ணிக்காங்க. மெயினாக மாடல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லியாச்சுன்னா கஸ்டமைஸ்டு, அதாவது நம்ம வாங்க போகிற ஆளுக்கு என்ன தேவைக்கு வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதில் டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லீவ் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், மற்ற ஸ்ப்ரிங் செட்டப்பு, ஷாக் அப்சர்வர் எல்லாமே வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி லோடிங் கேட்ட மாதிரி மாற்றுவாங்க. ஸோ நல்ல பில்டர் குவாலிட்டி நல்லா இருக்குது. மைன்ஸ்லாம் நல்ல குவாரி இதுலலாம் பயன்படுது. அது மாதிரி நல்ல டயர் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரோபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நல்ல இதுகளுக்காக டெவலப்மெண்ட்ஸ், ரோடு ஒர்க்கு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இது முக்கியத்துவம் கொடுக்க வண்டியாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து அது மாதிரி மைன்ஸ்லேருந்து உள்ள கல் மண் இதெல்லாம் ஏற்றிட்டு வர்றதுக்கும், அப்புறம் பார்த்தோன்னா விவசாய இதுகளுக்கு சம்மந்தப்பட்ட மேட்டர்கள் இது எல்லாத்துக்குமே பயன்படுது. இதோட டில்ட்டிங் கேபின் வந்து நல்ல பக்காவாக இருக்குது. ஸோ ஹைட்ராலிக் ஆக்ஷன் நல்ல ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைடிங் வந்து ரொம்ப ஈஸியாக திங்ஸை வந்து வெளியேற்ற மாதிரி, அன்லோட் பண்ண மாதிரி தான் அமைப்பில் இருக்குது. ஸோ 8 லிட்டர் A6 என்ஜின்னு சொல்லுவோம். 320 horsepower ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அசோக் லேலண்டில் வந்து இது ஒரு ஸ்பெஷல் இதுன்னு சொல்லலாம். 9-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிடி கியர் பாக்ஸ்னு சொல்லலாம். அதோட 9S அப்படின்னு சொல்லுவோம். 620 series ப்ரொபலர் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து வண்டிக்கு பிரமாதமான ஒரு இதை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, 430mm டயரில் கிளச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளச்சு இது எல்லாமே வந்து புல்லிங் பவர் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா 8 லிட்டர் என்ஜின், இந்த கியர் பாக்ஸு, இந்த காம்போ பேக்கேஜை பார்த்தோன்னா நல்ல ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. 10-bar பிரேக் சிஸ்டம், அதாவது நல்ல பிரேக்கிங் எஃபிஷியன்சியோடு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆன்டி ரோல் பார் கொடுத்துருக்காங்க, அதனால் ஸ்டெபிலிட்டிக்கு பஞ்சம் இல்லை. அதே மாதிரி என்ஜின் பிரேக் கொடுத்துருக்கனால வண்டி ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கும்போது அது ஒரு பிரேக்கிங்கை உருவாக்குது. ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதனால் லோடிங் நிறைய இருக்கும்போது வண்டி ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கும்போது வண்டி ஸ்லோ ஆகும். ஸோ மெயினாக வந்து WRS இந்த மாதிரி கியூபிக் பாடி இது வந்து நல்ல ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் நல்ல குவாலிட்டி மெட்டீரியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 11-inch ஃப்ரேம்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஸ்டைல் இன்டீரியர்லாம் பார்த்தோன்னா நல்ல பக்காவாக இருக்குது. ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லைட்டிங்ஸ், அப்புறம் சன்வைசர் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டியரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டில்ட்டிங் இது எல்லாமே பக்காவாக இருக்குது. சீட்டிங் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக்கு இதெல்லாமே வந்து மூமெண்ட்ஸ் நல்லா பக்காவாக கொடுத்துருக்கனால நல்லா இருக்குது. லெக் ரூம், அப்புறம் ஹெட் ரூம், அப்புறம் பார்த்தோன்னா கேபின் ஸ்பேஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. லோடிங்குக்கு அதே மாதிரி லோடிங் ஏரியா வந்து நல்லா நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லாண்டிங்காக இருக்குது அதோட இது எல்லாமே. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்ல பக்காவாக இருக்குது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்க்கும்போது இந்த ஏவிடிஆர் BS6 வந்து இப்போ ரீசெண்டாக 1 weekல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 லிட்டர் என்ஜின், A6 series சொல்லுவோம். iGen6 டெக்னாலஜி தான் இது வந்து 320 horsepower உருவாக்குது. நியூட்டன் மீட்டர் வந்து டார்க் வந்து 1200. இது வந்து இந்த கம்பெனியில் வரக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டியை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா ஏவிடிஆர் 28-32, 35-32 இந்த ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ப்ரொஃபைலோடு தான் பண்ணியிருக்காங்க. ஹால்ஸ் பவர், என்ஜின் நல்ல ஒரு இது, இந்த மாதிரி பர்பஸை இது பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மாடலர் பிளாட்ஃபார்மில் இருக்கனால நமக்கு இது தேவைக்கேற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 320 horsepower டெலிவர் பண்ணுது. 120 Nm டார்க்கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏவிடிஆர் ரேஞ்ச் வந்து அசோக் லேலண்டில் ஒரு ஃபஸ்ட்டு மாடலர் பிளாட்ஃபார்ம் வண்டின்னு சொல்லலாம். இது வந்து கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் இருக்கனால ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி அமைப்பில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ இதுன்னு சொல்லலாம். நியூ ஏவிடிஆர் டிப்பர் மாடல்ஸ் வந்து ஹை ஹால்ஸ் போரில் இருக்குது. அது ரெண்டு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து 58-60 lakh வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல எக்கனாமிக்கலாக இருக்குது. அதே மாதிரி மைலேஜ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது. நல்ல வாரண்டி கொடுக்காங்க, அதிக கிலோமீட்டர் பயணம் இது போகுது. ஸோ வண்டி எந்த வித பிரேக் டவுன்ஸும் இல்லாமல் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லி கேரண்டி கொடுக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தோன்னா ஏவிடிஆர் 35-32, 28-32 இந்த ரெண்டுமே மெயினாக வந்து இந்த மாதிரி மல்டி ஆக்சல்ஸ் தான். இந்த ஆக்சிலை கொண்டு உபயோகப்படுத்தி இந்த வண்டியை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.